வணக்கம். சுண்டைக்காய் பழங்காலம் முதலே நமது நாட்டு மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நோயற்ற வாழ்க்கைக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அவசியம். வைட்டமின் ஏ, சி, இ போன்ற சத்துக்களையும் கொண்டுள்ளது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கிய தேவையான வைட்டமின் சி அதிகமாக உள்ளது. ஆரஞ்சு, கொய்யா, பப்பாளிக்கு நிகரான வைட்டமின் சி இந்த சுண்டைக்காயில் உள்ளது. இருப்பினும் இவற்றின் கசப்பு தன்மையின் காரணமாக பலரும் இதை விரும்புவது இல்லை. கிராமப்புறங்களில் நோய் தீர்க்கும் காய்கறி வகைகளில் சுண்டைக்காய் முதலிடத்தில் உள்ளது. கடுமையான மலச்சிக்கலே மூல நோய்க்கு பிரதான காரணமாக இருக்கிறது. அத்துடன் அதீத உடல் உஷ்ணம் மற்றும் கார உணவுகள் அதிகம் சாப்பிடுவதாலும் மூலம் உருவாகிறது. பச்சையான இளம் சுண்டைக்காய்களை மிதமான காரம் பயன்படுத்தி குழம்பு செய்து சாதத்துடன் சேர்த்து சாப்பிடலாம். காய்ந்த சுண்டைக்காயை நெய்யில் வறுத்து வாரத்தில் 3 முறை சாப்பிட்டு வர மூலம் மூலத்தினால் ஏற்பட்ட வயிற்று கடுப்பு போன்ற பிரச்சனைகள் விரைவில் குணமாகும். நாம் பிறருடன் தொடர்பு கொள்ள நமக்கு உதவுவது நமது குரல் தான். ஜலதோஷம் பிடித்த காலத்தில் சிலருக்கு குரல் கட்டி கொண்டு சரிவர பேச முடியாமல் போகிறது. சிலருக்கு வேறு பல காரணங்களால் குரல் வளம் குறைகிறது. சுண்டைக்காய்களை அடிக்கடி பக்குவப்படுத்தி சாப்பிட்டு வந்தால் குரல் வளம் சிறக்கும். உடல் நலம் குன்றியிருக்கும் காலத்தில் பலருக்கும் நாக்கில் உணவின் சுவை அறியும் திறன் சற்று குறைந்து விடுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தினமும் சிறிதளவு சுண்டைக்காயை பக்குவப்படுத்தி சாப்பிடுவதால் நாக்கில் சுவை அறியும் திறன் மீண்டும் அதிகரிக்கும். உணவை செரிமானம் செய்ய எச்சிலை நன்கு சுரக்க வைக்கும். நமது உடலில் எலும்புகள் பலமாக இருக்க வேண்டியது அவசியம். அனைவருக்கும் வயதாகும் காலத்தில் எலும்புகளின் உறுதித்தன்மை குறைந்து கொண்டே வரும். சுண்டைக்காயில் கால்சியம் சத்து சற்று அதிகம் உள்ளது. சுண்டைக்காயை குழம்பு வைத்து சாப்பிடுவதால் நமது எலும்புகள் உறுதியடையும். தினமும் நாம் சாப்பிடுவது, குடிப்பது, அருந்துவது என அனைத்து பொருட்களிலும் மாசு நிறைந்துள்ளது. இந்த மாசு அல்லது நச்சுக்கள் அனைத்தும் நமது இரத்தத்தில் சேர்ந்து கொண்டு எதிர்காலங்களில் நமது உடல் நலத்திற்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. சுண்டைக்காய் குழம்பு, வதக்கல் ஆகியவற்றை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் இருக்கும் நச்சுகள் நீங்கி இரத்தம் சுத்தம் பெறும். சுண்டைக்காய் சற்று உஷ்ணத்தன்மை கொண்ட ஒரு காய் வகையாகும். ஜலதோஷம் அல்லது சளி பாதிப்புகள் ஏற்பட்டவர்கள் பிஞ்சு சுண்டைக்காயை குழம்பு செய்து சாப்பிட்டு வந்தால் தொண்டை, நெஞ்சில் ஏற்படும் சளிக்கட்டு குறையும். கண்ட நேரங்களில் அதிகம் உண்பது, எளிதில் செரிமானமாகாத உணவுகளை இரவில் அதிகம் உண்பது போன்ற காரணங்களால் சிலருக்கு அஜீரணம் ஏற்படுகிறது. சுண்டைக்காய் வயிற்றில் தூள் 2 சிட்டிகை அளவு ஒரு டம்ளர் மோரில் கலந்து பகலில் மட்டும் குடித்து வந்தால் அஜீரண பிரச்சனை விரைவில் தீரும். சிலருக்கு ஏதேனும் ஒரு காரணத்தால் சில சமயங்களில் கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. இதற்கு சுண்டைக்காய் வற்றல், நெல்லி வற்றல், சுக்கு, வெந்தயம், ஓமம், மாதுளை ஓடு, மாம்பருப்பு, கறிவேப்பிலை, சீரகம் இவற்றை சம அளவில் எடுத்து நன்கு காய வைத்து வறுத்து கொண்டு பொடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதனை 2 சிட்டிகை அளவு ஒரு டம்ளர் மோருடன் கலந்து காலை மாலை வேளையில் 2 நாட்களுக்கு சாப்பிட்டு வர வயிற்றுப்போக்கு சீதபேதி நின்றுவிடும். சுண்டை வற்றலை நெய்யில் வறுத்து பொடியாக்கி சோற்றுடன் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோயால் உண்டாகும் கை கால் நடுக்கம், மயக்கம், உடல் சோர்வு, வயிற்று பொறுமல் போன்றவை நீங்கும். சிலருக்கு ஆஸ்துமா, வறட்டு இருமல், நாள்பட்ட நெஞ்சு சளி போன்ற பிரச்சனைகளினால் மிகவும் அவஸ்தைப்படுவார்கள். காய்ந்த சுண்டைக்காயை நல்லெண்ணெயில் வறுத்து வத்தல் குழம்பு வைத்து சாப்பிட்டு வர சுவாசம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் உடனே சரியாகும். சிலருக்கு அடிக்கடி வாயு பிரச்சனை ஏற்படும். சுண்டைக்காயை அதிக அளவு உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். இதன் மூலம் வாயு பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். சில சமயங்களில் உடலில் அலர்ஜி, அரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அந்த சமயத்தில் அதிக அளவு சுண்டைக்காய் சாப்பிட்டு வர அலர்ஜி மற்றும் அரிப்புகளினால் ஏற்படும் காயங்கள் சரியாகும். சுண்டைக்காய்களை அடிக்கடி பக்குவம் செய்து சாப்பிடுபவர்களுக்கு பசி உணர்வு அதிகமாகி உடல் ஆரோக்கியம் மேம்படும். நமது வயிறு என்பது நாம் உண்ணும் உணவை செரிமானம் செய்து நமக்கு சத்து அளிக்க உதவும் ஒரு உறுப்பு ஆகும். நுண்ணுயிரிகள் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால், குறிப்பாக குழந்தைகள் சாப்பிடுவதால் அவர்களின் வயிற்றில் பூச்சி தொல்லை ஏற்படுகிறது. சுண்டைக்காயின் மிகப்பெரிய மருத்துவ குணங்கள் எது என்று சொன்னால் வயிற்று பூச்சிகளை வெளியேற்றுவது. எனவே வயிற்று பூச்சிகளை அழிக்க தினமும் அதிக அளவு சுண்டைக்காயை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சுண்டைக்காயை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று பூச்சிகளை அழிப்பதோடு குடல், வயிறு சுத்தமாகும்.
காய்ச்சல் உள்ள போது அதிக அளவு சுண்டைக்காய் சாப்பிட்டு வர உடலில் இரத்த வெள்ளையணுக்கள் அதிகரிக்கும். இதனால் காய்ச்சல் விரைவில் குணமாகும். சுண்டைக்காய் கசப்பு தன்மையுடையது என்பதால் குழந்தைகள் விரும்பி சாப்பிட மாட்டார்கள். இருப்பினும் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே சுண்டைக்காயை சாப்பிட பழக்க வேண்டும். ஏனென்றால் சுண்டைக்காயில் அதிக அளவு ஊட்டச்சத்து நிறைந்துள்ளது. குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு இன்றி ஆரோக்கியமாக வளருவார்கள். இது போன்று மேலும் பல ஆரோக்கியம் சார்ந்த குறிப்புகளை தெரிந்து கொள்ள நம்ம அகில திரட்டு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.